ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருக்கீங்களா? நானும் சேஃபாக வீட்டில் தான் இருக்கேன். ஓகே, இந்த கொரோனா பீரியடில் வேவ் 2 நம்மளை ரொம்ப பயமுத்துட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலே இருக்கணும். ரொம்ப நெசசரி அப்படின்னா மட்டும் வெளியில் போங்க, கட்டாயம் மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால வரி பண்ணிக்க வேணாம். நம்ம மேக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்னோடய சேனல் மூலிமா நான் வந்து எவ்ரிடே வந்து என்னால் முடிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ லாஸ்ட் 2 வீடியோஸோட கண்டினியூஷன் தான். மெத்தட் 1 ஒரு வீடியோலையும், மெத்தட் 2 இன்னொரு வீடியோலையும் பார்த்துருப்போம். அந்த ரெண்டு மெத்தட் 1 மெத்தட் 2 லிங்க்ஸை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அதை போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ மெத்தட் 1 மெத்தட் 2 பார்த்தீங்க அப்படின்னா, மெத்தட் 1 என்னென்னா, நம்ம மல்டிப்ளை பண்ண போகிற நம்பரும் நம்பர் ஆஃப் நைன்ஸும் சேமாக இருந்தால் எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துருப்போம். மெத்தட் 2 என்னென்னா, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் லெஸ் தேன் நம்பர் ஆஃப் நைன்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மெத்தட் 1 மெத்தட் 2 மோர் ஆர் லெஸ் சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ மெத்தட் 3 வந்து கொஞ்சம் நம்ம சப்ட்ராக்ஷனை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ சப்ட்ராக்ஷன் நல்லாவே தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த மெத்தடை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ மெத்தட் 3 பாருங்கள். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதிகமாக இருந்தால், நம்பர் ஆஃப் நைன்ஸ் கம்மியாக இருந்தால் எப்படி அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் நைன்ஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ 46 × 9, இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். 9 அடுத்த நம்பர் என்னம்மா? 10. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 46-ஐ 10-ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ இங்கே நம்பர் ஆஃப் நைன்ஸ் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு 9 தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது இந்த 46 கூட நம்ம எண்டில் ஒரு 0 ஆட் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், ஏன் 1 0 மட்டும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே 1 9 தான் இருக்குது இல்லையா? அதனால் நம்ம 1 0 தான் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாருங்கள், 460. ஓகேவா? இது கூட இந்த க்வெஷ்சன் கேட்டிருக்காங்களே, இந்த 46 அக்கார்டிங் டு த பிளேஸ் வேல்யூஸில் போடணும். இங்கே போட்டுறாதீங்க, ஆன்சர் தப்பாக வரும். ஸோ எப்போவுமே ஃப்ரம் ஒன்ஸ் பிளேஸ். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு த பிளேஸ் வேல்யூஸ் மூலிமா போட்டு நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா, வி வில் கெட் த டைரக்ட் ஆன்சர். ஓகேவா? 0 - 6 நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ கெட் அ ஹெல்ப் ஃப்ரம் 6. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். 10 - 6 - 4, 5 - 4 - 1, அண்ட் தென் 4. ஓகே, ஸோ தி ஆன்சர் இஸ் 414. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஃபோர்டீன் இன்டூ 9. ஓகேவா? ஸோ இந்த 14 அப்படியே கீழே எழுத போகிறோம். ஓகேவா? ஒரே ஒரு 0 ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா 9 அடுத்த நம்பர் 10. ஓகேவா? 10 ஒரே ஒரு 0 தான் இருக்கும் இல்லையா? ஸோ 140. இப்போது இந்த ஒரிஜினல் நம்பர் 14 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அக்கார்டிங் டு த பிளேஸ் வேல்யூஸ், ஓகேவா, கரெக்டான பிளேஸ் வேல்யூஸில் போட்டு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன வரும்? 10 - 4 - 6, 3 - 1 - 2, அண்ட் தென் திஸ் 1 - 126. ஓகேவா? வாங்க இப்போது 3-digit நம்பரை வச்சு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்கள், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3 இருக்குது, 1, 2, 3 நம்பர்ஸ். நம்பர் ஆஃப் நைன்ஸ் வந்து 2 தான் இருக்குது, 99. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் நைன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே நம்பர் பாருங்கள், இப்போ நம்ம இந்த நம்பரை 99 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதா தான் மீனிங் வருது இல்லையா? ஸோ 99 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு நம்ம 99 அடுத்த நம்பரான 100 டைம்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அது கூட க்வெஸ்சனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வி வில் கெட் தி ஆன்சர். நல்லா கவனிங்க. ஸோ சேம் நம்பர், அதே 356 எழுதியாச்சு. இங்கே 99 இருக்கிறதுனால நம்ம 2 0 போடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா 100-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். நீங்கள் 100-ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் தான் வரும், 35,600 தான் வரும். இல்லை இங்கே 2 9s இருக்குது, அதனால 2 0 ஆட் பண்ணாலும் சேம் மீனிங் தான். ஓகேவா? நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே 2 9 இருக்கிறதுனால 2 0 ஆட் பண்ணதாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை 99 அப்புறம் 100 எத்தனை 0s இருக்குது? 2 0s அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த 356 எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, வி வில் கெட் 99 டைம்ஸ் ஆஃப் 356. ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் 9 1 தான் இருக்குது. இங்கே 2 digits இருக்குது, இங்கே 1 digit தான் இருக்குது. ஓகேவா? தி ஆன்சர் இஸ் 35,244.
இப்போ இங்க பாருங்க 8753 இங்க 4 டிஜிட்ஸ் இருக்கு இங்க நம்பர் ஆஃப் 9ஸ் வந்து 3 இருக்கு ஓகேவா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் 9 இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுனா சேம் மெத்தட் தான் போன எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா அதே ப்ரோசிஜர் தான் 8753 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் ஓகேவா சோ இங்க தேர் ஆர் 3 9ஸ் இல்லையா அப்போ நீங்க 3 ஜீரோஸ் வந்து போட்டுக்கணும் ஓகே சோ இப்போ 3 ஜீரோஸ் போட்டாச்சா அப்படியே நீங்க மீன் பண்ணிக்கலாம் இல்ல 999 க்கு அப்புறம் என்ன இருக்குனா 1000 ஓகே சோ 1000 ல எத்தனை ஜீரோஸ் இருக்கு 3 ஜீரோஸ் ஓகேவா சோ அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி வேணாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே சோ தென் என்ன பண்ணனும்னா குவெஸ்சன் இருக்கு இல்லையா இது அப்படியே எடுத்து கீழே அக்கார்டிங் டு தி பிளேஸ் வேல்யூஸ்ல போடணும் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அவ்வளவுதான் தென் நீங்க ஆஸ் யூஷுவல் சப்ட்ராக்ஷன் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா இது நீங்கள் இந்த மூணு மெத்தடுமே நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் நீங்களாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்களே போட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மெத்தட்ஸ் வந்து எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேவா நவ் வி ஆர் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு டெஸ்ட் யுவர் பிரெயின் செஷன் வந்தாச்சு ஓகே இங்கே மூணு க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த மெத்தட் 3 அதாவது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் 9ஸ் இருக்குது எல்லாத்துமே மூணுலேயுமே ஓகேவா ஸோ மெத்தட் 3 இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ஆன்சரை கண்டுபிடிங்க இப்போ நீங்கள் நார்மலாக வந்து டபுள் டிஜிட்டில் இருக்கிற 99 900 த்ரீ டிஜிட்ஸில் இருக்கிற 999லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க நார்மல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மூணு மெத்தடுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க ஓகேவா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்கோட இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்